ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கடை நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம், வெக்டர் கேல்குலஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யூனிட் நார்மல் வெக்டர் பார்க்க போறோம், வாங்க. சோ யூனிட் நார்மல் வெக்டர் டு தி கிவன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபை என்ன ஃபார்முலானா, n cap is equal to del phi by modulus del phi. Del phi என்னது? கிராடியன்ட் phi. ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு டாபிக் del phi, கிராடியன்ட் del phi பார்த்தாச்சு. சோ கிராடியன் டெல் ஃபை கால்குலேட் பண்ணிட்டு மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை போடுறதுதான் யூனிட் நார்மல் வெக்டர் n cap. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? xy is equal to z square. இதுல இருந்து நமக்கு என்ன வரும்? xy minus z square is equal to 0. இதுதான் நம்மளுடைய ஃபை. சோ ஃபை is equal to xy minus z square. What is the formula for டெல் ஃபை? டோ ஃபை பை டோ x i வெக்டர் பிளஸ் டோ ஃபை பை டோ y j வெக்டர் பிளஸ் டோ ஃபை பை டோ z k வெக்டர். So del phi is equal to, நம்ம phi x வச்சு partial differentiation பண்ண போறோம் first. அப்ப x மட்டும்தான் வேரியபிள். So xy x க்கு 1 கூட இருக்கக்கூடிய constant y அப்படியே வரும். minus z squared with respect to x partial differentiation பண்ணும்போது 0 வருது. I vector plus dou phi by dou y. Again x constant, y கூட இருக்கக்கூடிய constant x அப்படியே வந்துடும். y க்கு 1 minus z squared க்கு partial differentiation with respect to y value வந்து என்னதான்? 0 தான். இங்க j vector இருக்கு. டோ ஃபை பை டோ இசட் என்ன வரும்? எக்ஸ்ஒய் இப்ப இந்த பிளேஸ்ல கான்ஸ்டன்ட், பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது எக்ஸ்ஒய் கான்ஸ்டன்ட், அதுக்கு 0 வந்துரும். சோ மைனஸ் 2 இசட் கே வெக்டர். அதாவது டெல் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஒய் ஐ வெக்டர் பிளஸ் எக்ஸ் ஜே வெக்டர் மைனஸ் 2 இசட் கே வெக்டர். ஓகே, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் இசட். நமக்கு இந்த ப்ராப்ளத்தை அட் 1 1 மைனஸ் 1 போட சொல்லிருக்காங்க. சோ டெல் ஃபை அட் 1 1 மைனஸ் 1 ஒன்னும் இல்ல, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசடுக்கு மைனஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சோ ஒய்க்கு 1 1 ஐ வெக்டர், எக்ஸுக்கு 1 1 ஜே வெக்டர், மைனஸ் 2 இசடுக்கு மைனஸ் 1. சோ மைனஸ் 2 மைனஸ் 1 கே வெக்டர். சோ திஸ் இஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஜே வெக்டர் பிளஸ் 2 கே வெக்டர். நமக்கு மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை தேவைப்படுது இல்ல. மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை என்ன? மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டர் பிளஸ் ஜே வெக்டர் பிளஸ் 2 கே வெக்டர். மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ரொம்ப ஈஸி தான். ரூட் ஆஃப் I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1, அதனுடைய ஸ்கொயர் பிளஸ் J வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனுடைய ஸ்கொயர். K வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 2, அதனுடைய ஸ்கொயர் 2 ஸ்கொயர். So this is root 6. So n cap is equal to del phi by modulus del phi. N cap is equal to I வெக்டர் பிளஸ் J வெக்டர் பிளஸ் 2 K வெக்டர் divided by root 6. இதுதான் யூனிட் நார்மல் வெக்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். செகண்ட் ப்ராப்ளத்துல என்ன சர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். ப்ராப்ளம் நம்பர் 2 5 என்னன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் இஸ், இந்த ப்ராப்ளத்தை 1 மைனஸ் 2 பண்ண போட சொல்லியிருக்காங்க. ஓகே, n cap is given by the formula del phi by mod del phi. Del phi என்ன ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். சோ del phi is equal to dou phi by dou x i வெக்டர் பிளஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டர் பிளஸ் டோ ஃபை பை டோ இஸ் கே வெக்டர். டோ ஃபை பை டோ எக்ஸ் ஐ வெக்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்? 2 எக்ஸ். எக்ஸ் ஒய்ல எக்ஸுக்கு 1 கூட இருக்கக்கூடிய ஒய் அப்படியே வந்துடும் ஐ வெக்டர். வேற எக்ஸ் இருக்குதான் பார்ப்போம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 எக்ஸ். எக்ஸ் ஒய்ல எக்ஸுக்கு 1 கூட இருக்கக்கூடிய ஒய் அப்படியே வந்து ஒய் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், சோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 0 தான். அடுத்து எக்ஸுக்கு 1 கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஒய் இஸ் அப்படியே வரும். தென் பிளஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஜே வெக்டர். டோ ஃபை பை டோ ஒய் என்ன வந்து பாருங்க, இதுக்கு 0. எக்ஸ் ஒய்ல பாத்தீங்கன்னா ஒய்க்கு 1, கான்ஸ்டன்ட் எக்ஸ் அப்படியே வரும். ஒய் ஸ்கொயருக்கு ஒரு 2 ஒய். எக்ஸ் ஒய் இசட்ல எக்ஸ் இசட் கான்ஸ்டன்ட், ஒய்க்கு 1. சோ பிளஸ் எக்ஸ் இசட் ஜே வெக்டர் பிளஸ் டோ ஃபை பை டோ இசட் கே வெக்டர். ஃபை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது இதுக்கு 0 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ, இந்த டம்க்கு 0, இதுக்கு 0, இசட்க்கு 1, கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஒய் அப்படியே வரும். சோ எக்ஸ் ஒய் கே வெக்டர். நம்ம இந்த ப்ராப்ளத்தை அட் 1 மைனஸ் 2 1 ல போடணும். சோ டெல் ஃபை அட் 1 மைனஸ் 2 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1, ஒய்க்கு மைனஸ் 2, இசடுக்கு 1. 2 இன்டு 1 மைனஸ் 2 பிளஸ் ஒய்க்கு மைனஸ் 2, இசடுக்கு 1. ஐ வெக்டர் 2 எக்ஸ், ஒய்க்கு மைனஸ் 2, எக்ஸுக்கு 1, ஒய்க்கு மைனஸ் 2, ஒய்க்கு மைனஸ் 2, இசட்க்கு 1. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் 1, 2 ஒய், 2 இன்டு மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் இசட், சோ 1 இன்டு 1 ஜே வெக்டர்.
then plus xy k vector, x க்கு 1 y க்கு minus 2, x க்கு 1 y க்கு minus 2 k vector. What is this? 2 minus 2 cancel ஆயிடும். Minus 2 I have char. 2 into minus 2 minus 4, 1 minus 4 plus 1. என்ன வரும்? Minus 4 plus 2. Minus 2 j vector, minus 2 k vector. Next, modulus of del phi calculate பண்ணுவோம். Modulus of del phi is equal to root of I component. அந்த I vector உட coefficient minus 2 வேணம். So, minus 2 the whole square plus minus 2 the whole square plus minus 2 the whole square. So, this is root of 4 plus 4 plus 4, root 12. Root 12 எப்படி எழுதலாம்? Root of 4 into 3. So, this is root 4 root 3. Root 4 க்கு 2 root 3. Modulus of del phi is equal to 2 root 3. N cap is given by minus 2 I vector, del phi by mod del phi, minus 2 I vector, minus 2 j vector, minus 2 k vector divided by 2 root 3. Okay, that simplify பண்ணாமான் பார்க்கலாம். So, n cap is equal to numeratorல ஒரு 2 வதான் நாம் cancel பண்ணப்போம். So, 2 வெளியில் எடுத்துலாம். இல்லை, minus 2 வெளியில் எடுத்துலாம். வெளியில் minus இருக்கும். உன்னும் பிராப்பலம் இல்லை, 2 மட்டு எடுப்போம். Minus I vector, minus j vector, minus k vector divided by 2 root 3. 2, 2 cancel ஆகப்போது. So, நம்னுடைய n cap, minus I vector, minus j vector, minus k vector divided by root 3. Okay? So, this is the unit normal vector for the second problem. Minus I vector, minus j vector, minus k vector divided by root 3. So, இன்னைக்கு நம்ம பார்த்த concept unit normal vector. அல்லடி நம்ம gradient, irrotational, curl, solenoidal, divergence இதுலாம் பார்த்திருக்கும். அந்த problems போய் பாருங்க. Thank you, thanks for watching.